தூத்துக்குடியில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பும் நிலையில் தனித்தீவுகளாக காட்சியளிக்கும் கிராமங்களிலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பழைய காயல்பட்டினம் பகுதியில் செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்து பாய்ந்தோடுகிறது இதனால் மூன்று நாட்களாக போக்குவரத்து தடைப்பட்டதோடு அதனையொட்டியுள்ள பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களின் நிலை குறித்து இதுவரை தெரியவில்லை என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மூணு நாளாக இங்கே வண்டியுமே போக முடியல எல்லாம் யாராலுமே கிராஸ் பண்ணி எதுவுமே போக முடியல நேற்று ஒரு நாலஞ்சு பேர் உள்ளே மாட்டினாங்க அவங்க வெளியே எடுத்தாங்களா வந்தாங்களான்னு கூட தெரியல உள்ளே எத்தனை பேர் மாட்டியிருக்காங்கன்னு தெரியல ஒரு ரெஸ்கியூ டீமும் வர்றாங்க இந்த வெள்ளத்தை பார்த்துட்டு அவங்க தண்ணி அதிகமாக போகுது நம்ம இதுக்கப்புறம் போக முடியாதுன்னு சொல்லி அவங்களும் அதோடு திரும்பி போயிடுறாங்க இப்போ பழைய பக்கத்தில் மஞ்சள் நீர் காயில் இருக்குது இருக்குது மஞ்சள் நீர் காயில் அகரம் இதுக்கு பின்னாடி நிறைய கிராமம் இருக்கு அதெல்லாம் இங்கே இவ்வளோ தண்ணி இருக்குன்னா அது இன்னும் தாழ்வான பகுதி அங்கே நிறையா இருக்கும் அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரிய மடக்கு ஒரு ப்ராப்பராக எதுவுமே இந்தப்போ இங்கே இங்கேயாட்டு கொஞ்சம் பேராட்டு வராங்க ஆனால் அங்கே வந்து யாருமே அவ்வளோ வர்றதில்லை உப்பளங்களில் மூன்றடிக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது தண்ணீர் வடிந்து உற்பத்தியை தொடங்க இரண்டு மாதங்கள் ஆகும் என்று தெரிவித்துள்ள தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் கவலையில் ஆழ்ந்துள்ளனர்

காயல்பட்டினம் அருகே உள்ள கீரனூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராகி வந்த வாழைகள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் வெள்ளக்கோயில் சரி மேலாத்தூர் குச்சிக்காடுங்க வேற அளவு எல்லாமே விவசாய நலங்கள் தான் எல்லாமே முழுசும் பாதிக்கப்பட்டது அது போக பாத்தீங்கன்னா கால்நடை ரொம்ப ஓரளவுக்கு தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டு சரி உயிரிழப்பும் சரி அதே மாதிரி விவசாய நலங்கள் இது ரெண்டுமே ஓரளவுக்கு பாதிப்பாக தான் இருக்கு நாங்கள் வாழை கடை கடையும் வச்சிருக்கோம் கடைக்குள்ள எங்களுக்கு தண்ணியெல்லாம் போயிடுச்சு பாதிப்பில் இருக்குது மிஷின் எல்லாமே பாதிப்பில் இருக்குது வாழையும் வாடுங்க எல்லாமே முங்கி எஞ்சிச்சு தான் வருது கவர்மெண்ட் ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நாளை திருமணம் நடைபெறவுள்ள நிலையில் வழக்கறிஞர் மணமகன் நடந்தே காயல் பட்டணத்திற்கு வந்ததாக தெரிவித்தார் எனக்கு மேரேஜ் இருக்கு அதுக்காக வேறு வழியெல்லாம் நான் வீட்டுக்கு வந்தே ஆகணும் தூத்துக்குடி வரைக்கும் பஸ் விட்டுருக்காங்க தூத்துக்குடிக்கு அப்புறம் பஸ்ஸு கிடையாது இடையில எல்லா இடமும் எதுவும் நல்லா நடந்தே தூத்துக்குடி நகரில் உள்ள முத்தம்மாள் காலனியைச் சேர்ந்த அமலன் அவரது இளைய மகள் ஆகியோர் மூத்த மகள் கண்முன்னே தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தனர் இருவரின் உடல்களும் மீட்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது திருச்செந்தூர் அருகே உள்ள புன்னகாயல் மீனவ மக்கள் மூன்று நாட்களாக மின்சாரம் உணவு இல்லாமல் தவித்தனர் சாலை மார்க்கமாக அங்கு செல்ல முடியாததால் அருகில் உள்ள மீனவர்கள் கடலில் படகில் சென்று உணவுப் பொருட்களை வழங்கி வந்தனர் அவர்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது